தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் வந்து இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் வாங்கி பண்ணுறது அப்படின்றதுனால எங்களால் வந்து ஆனியன் போட்டு பண்ண முடியல. ஸோ ஏன்னா அவங்க ஆனியன் இல்லாமல் வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஆனியன் இல்லாமல் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஆனியன் யூஸ் பண்ணி பண்ணுறதுனா அதை கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அந்த ஆனியன் போட்டால் தான் சாம்பார் வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஒரு பொடி பண்ண போகிறோம். அதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு 25 எடுத்திருக்கேன், தனியா ஒரு 50 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம். இப்போது ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு அது சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு அதை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம் தனியாவை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். அதில் 25 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கிறோம். இந்த பொடி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் பண்ணியிருக்கேன். தேங்காய் போட்டால் அது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணி அதை உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேங்காய் ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதை மிக்சியில் பொடி பண்ணியாச்சு. இது புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு 100 கிராம் ஊற வச்சுருக்கேன். சௌச்சம் ஒரு 1/2 கிலோ, கேரட்டும் ஒரு 1/2 கிலோ, தக்காளி, பச்சை மிளகாய் இதுவுமே வந்து ஒரு 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நாங்கள் இன்றைக்கி ஒரு 40 பேருக்கு இந்த சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஆயில் விட்டுட்டு கடுகு போடுறோம் தாளிப்புக்கு. கடுகு நல்லா பொரியட்டும். இதை இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப மேலே தெளிக்காது. கருகப்பில் நம்ம வச்சிருக்கிற சௌச்சௌ, அப்புறம் அது கூடவே நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து ஆனியன் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் சௌச்சௌ கேரட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனியன் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெஜிடபிள் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதில் வந்து நம்ம ஊற போட்டு வச்சுருக்கிற புளி இருக்கு இல்லையா, அதை வந்து கரைச்சி இதில் ஊற்றணும். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் புளி எடுத்திருக்கேன். அப்புறம் சாம்பார் பொடி ஒரு 2.5 கரண்டி சாம்பார் பொடி, குழு கரண்டி இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு 2.5 கரண்டி சாம்பார் பொடி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
அப்புறம் சாம்பாருக்கு எப்பவுமே வெல்லம் போட்டு பண்ணால் அது நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே தோரம் பருப்பு ஒரு அரை கிலோவும் பைத்தம் பருப்பு 200 கிராம் இது கூட மஞ்சப்பொடி சேர்த்து நான் வந்து குக்கரில் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கலரி விட்டுக்கோங்க, எதுவும் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கலரிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஒரு பொடி அரைச்சி வச்சுருந்தோம், அந்த பொடியில் ஒரு 1.5 கரண்டி இந்த பொடியை ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு குழு கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறோம். டிஃபன் சாம்பாருக்கு கடலை மாவு ஆட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிறோம். இதை வந்து இந்த கொதிக்கிற சாம்பாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான சாம்பார் ரெடி. இதில் ஒரு கட்டு கொத்தமல்லி இலை எடுத்து கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி வாசனை சாம்பாரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.